என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கூப்பிடுறாங்க. தெரியுது. அது ஹைட் ஆயிருது, நம்ம விளையாடுறது மட்டும் தான் வரும். ஆனா நம்ம விளையாடும் போது ஒழுங்கா விளையாடுறதுக்கு அது இருக்க கூடாதுல்ல. லாட்னா மட்டும் இதை விளையாண்டு கிளிக்கிற மாதிரி தான். அது ஒரு விஷயம் வரவாளியே. ஆறு எல்லாரும் எப்படி இருக்கிறானு பார்த்து பார்த்து. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிடணும். எல்லாம் ப்ரோ தான். பாட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியும். எங்க போறோம் நம்ம? கற்கா போலாமா? நம்ம எங்க போறோம்? கட்கா போறோம். இன்னொரு முறை சொல்லுங்க. தெளிவா சொல்லு. கட்காடா. எங்க போறோம்? கட்கா போறோம். ஏய், நீ தாண்டி போயிட்டு இருக்கப்பா. எங்க குவாரிக்கு போறியா? குவாரிக்கா போகுது. எங்கயோ போ. நான் மேப் பார்க்காம போயிட்டு இருக்கேனா. காடு, மலை, கட்கா. எங்க நீங்க சொல்லுங்க சஞ்சு. நீ இறங்குற இடத்துல லூட்டு செம்மையா இருக்கணும், கார் இருக்கணும், சரியா? அதுக்கு நான் வீட்டுக்கு தான் இறங்கணும். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் பாரு. உனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு, ரெண்டும் 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கு ரெண்டு வீடும். அங்க அவ்வளவு வீடுங்க இருக்கா? அதை நான் பாக்கலையாப்பா. நான் இந்த வீடு எடுத்துக்கிறேன். சுத்தானா நீ பாத்துக்க. ஐயோ, யாரா? வெறும் ஒரே கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் இருந்துச்சு. புயல் வேகதா போயிட்டு இருக்க. முன்னாடி எவனும் எளிமை வந்துடாம பாத்துப்போ. கீழே வீடு இருக்கு பாருங்க. போ. இங்க எந்த இடம் டா அது? கட்கா தானே அது? கடைசியா கட்கா வந்துட்டான். நீ வந்துட்ட. என்ன முடிச்சிட்டானுங்க? நேரம் அங்க போ சொன்னா. நான் சொன்னல என்கிட்டயே இல்லைன்னு. ஏக்கணும். ஓ, நான் இந்த மேட்சுக்கு சொல்லியோ? அது போன மேட்சுக்கு சொன்னோம். ப்ரோ செத்து போ ப்ரோ. அடிங்க கறி முட்டி தலையாவசம். வீட்டுக்குள்ளே அவன் உட்காந்துருப்பான் பாரு. பக்கே கிடைக்காது கடைசி வரைக்கும். டேய், சத்தியமாக கூட கிடைக்காது. சத்தியம் பிஸ்டல் கூட கிடைக்கல. வெறும் அதோட காம்பனன்ட்ஸ் மட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. அதை வச்சுட்டு ஒருத்தன் வரான் வேற இதில் கிடைச்சில. எங்க பிஸ்டலு போதும். பானுங்க பாரு இப்போ ஸ்னைப்பர் வச்சு. இவ்வளோ ஸ்டிக்கவங்களாம் அவங்க வேறு ஸ்னைப்பர்லாம் கட்டிருக்கா. நீ வேற ஏண்டா போ. மவுஸ் ரொம்ப ஆடுதுப்பா. யாருது? அந்த பெரிய வீட்டுக்கு போ. அந்த கடைக்கு எல்லாம் டீடெக்ஸ். எதுக்கு? ஏய், யார் இது? ஆத்தடி ஓடா. எப்படி என்னடா பிஸ்டல் வச்சு போட்டே? நான் பயந்துட்டேன். மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிற்கிறப்ப திரும்பி பார்த்தா மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். இந்த கண்ணை வச்சு அவனை சுட பார்த்தா. இந்த கண்ணை வச்சே அவனால் என்னோட சுட முடியலண்ணா. அவெல்லாம் என்னத்த பிளேயரு. போட்டு அடிபதியா தலை தலை விழிச்சான்.
சரியான சாட்டை. ஒரு தடவை தான் ப்ரோ பிஸ்டலே கையில வச்சுட்டு. பிஸ்டல் எதுக்கு ப்ரோ? இந்த கண்ணை எடுத்துக்க. யூஎம்பி தானே. ஃபயரிங்ஸ் ரேட் செம்மையா இருக்குது. ஹெல்த் கிட் வச்சிருக்கியா? ஹெல்த் கிட் அப்படினா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ செத்துருவ. அது என்னமோ உண்மைதான். என்ன உழுந்துட்ட? கால் தடிக்கிச்சா? உழுகல ப்ரோ, வெயிட் பண்ணு. ஹாலோகிராஃபிக் சைட். இவங்க ஸ்டெப் ஏரியான முடிவுலயே போட போறாங்க. ப்ரோ ஒரு தடவை தான்டா என்ன ஆயிடுச்சு மேட்ச்சு. ஒரு கன்னு கூட கடைசியாக கிடைக்கல. கன்னு கண்ணு எல்லாம் கிடச்சிருச்சு. மேகு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா கருமமும் கிடச்சிருச்சு. ஸ்கோப்பு சப்ரஸரு எல்லாமே கிடச்சிருச்சு. சைல எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் கன்னு மட்டும் இல்லை. கன்னு மட்டும் கடைசியாக கை கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. கடைசியாக எனிமி வந்தோம். கடை கடன் ஓடி போய் கன்னு எடுத்தேன். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்குல்ல. கடை 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 கடன்னு செட் ஆகி சடக்க கண்ணு மூஞ்சி முன்னாடி நீட்டிட்டேன் அவனுக்கு. எப்படி அப்படி மண்டை காஞ்சிட்டான். என்னடா வெறுங்கையோட தான்டா ஓடி வந்துட்டு. நான் எப்படி அவனுக்கு புல்லெட்லாம் கிடச்சி மண்டை காஞ்சிட்டேன். என் புல்லெட்லாம் ஜோனுக்கு ஆப்போசிட்ல ஓடிக்கிட்டு இருக்கேன். தெரியும் தெரியும். அதெல்லாம் ஒரு சேஃப்டிப்பா. நீயும் இல்லை நான் என்ன பண்றது. ஜோன் வரட்டும், அப்புறமா நம்ம ஜோனை பார்த்து ஓடுவோம். ஹெல்த் கிட்லாம் எதுவுமே இல்லை. வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு என்ன பண்ணுறது. ஃப்ளாஷ் ஆகிட்டுரு. என்ன நீ ஓடுறத பாத்துட்டு நீ ஒரு டம்மி பிளேயர் நினைச்சிட்டான். திருப்பி சுத்தி வந்து மூஞ்சி மேலே போட்டாடி. அப்படிதான்டா இப்ப நான் ஓடிட்டு இருந்தேன்ல அதே மாதிரிதான். அவன் என்ன துரத்திட்டு இருந்தான் அதே மாதிரி நான் ஓடிட்டு இருந்தேன். சரியா ஓட ஓடவே எனக்கு ஒரு கண்ணு கிடைச்சிருச்சு. எங்கிட்ட வெறும் கண்ணு. எல்லாருமே புல்லட் எல்லாமே எடுத்துட்டு வெறும் கண்ணு கீழே போடுவாங்கல்ல. அந்த மாதிரி வெறும் கண் கிடைச்சு எங்கிட்ட. ஆல்ரெடி புல்லட் இருந்ததுனால கடை கடைன்னு எடுத்து செட் பண்ணி மூஞ்சி முன்னாடி நீட்டிட்டேன் அவனுக்கு. வண்டி நீச்சல் அடிச்சு போன மாத்திட்டு நடந்திருக்கு. மார்க் இல்லடா, நீ அங்கதான் செத்த. ஞாபகம் இருக்கா? ஒன்னு நம்பர் ஒன் அது. நான் செத்தேன். மார்க் ஆமாப்பா, என்ன அடிச்சே கொண்டுட்டாங்கப்பா. அப்ப அந்த கார்கிட்ட வந்துட்டு அது வேற எந்த பரதேசியும் பாக்கிட்டா காரோட கொடுத்த போறாங்க பாரு. இந்த கார் நமக்கு போன டைம் இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிருக்கலாம் தெரியுமா. வாங்கடா வாங்கல. இந்த கார் இருக்கிற வரைக்கும் இதுதான் ரோட் இருக்கு. இதுதான் பெட்ரோல் கேன் எடுத்து வச்சுக்கிட்டியா? ஐயோ மறந்துட்டே. நம்ம லூட் இருக்கோம்.
பெட்ரோல் போடுறது என்ன ப்ரோ கடைசில இங்க வந்துட்டேன் பாலத்துல பாருங்க லைனா நிப்பானுங்க பாக்க போற ஓமா ஜாலியா இருக்கும் யாமா வந்தா ஜி எங்க ஒரு கார்லாம் போட்டு சாலிக்குலாம் போட்டுட்டு போ கார் பேரு கார தடவற போட்டு இல்ல இல்ல சும்மா வா போய் இந்த டண்டாத பச்சனா பாத்தல்ல அடிக்குறேனுங்க நடக்கற சத்தம் கேக்குது பாத்தியா அங்கதான் இருந்திருக்கானுங்க பாலத்து கீழ இருந்திருப்பானுங்க அதான் நம்ம கேக்கல தெரியல சாவா காலம் கடக்கிறவர் ஊரு கேட் ஓடுது உள்ள ஏறு எதுக்கு நான் முடிவுல தான் இருக்கல்ல ப்ரோ இன்னும் பெட்ரோல் தொட்டு கூட குறையல ப்ரோ எவ்வளவு குறஞ்சிருச்சு என்ன ப்ரோ நீங்க உருறானுங்க வேற நான் தான் ஓடிட்டு இருந்தேன் டூட்ட நடிச்சேன் புரியல உட ஆரம்பிச்சிட்டானுங்கப்பா அவரே துப்பாக்கி கலாச்சாரமா இருக்கு ஏய் கோபர் அடிய அடி முடித்தானுங்க தேக்கடா முடியுமா முடியாது என்ன வாட்டி எழுத்து அள்ளி தள்ளி ஆட்டி விழுந்துருச்சு யாரோ ஒரு மகராசன் நான் வாங்க வேண்டியது அவன் வாங்கிட்டான் தப்பிச்சன்டா நீ போவேனா அந்த பக்கம் மணி வாங்கிடுவோம் மணி மணி டேய் இப்போ ஒருத்த சுடுவாங்க நான் பத்தியா கேக்கு ஆமா அவன் அவன் அது அந்த அடி நான் வாங்க வேண்டியதுடா நான் தானே அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் ஏய் அவனும் நம்ம தான் கார் வச்சு ஓடிக்கிட்டு இருந்தான் நான் அவனை சுட பார்த்து தப்பிச்சிட்டான் நான் கரெக்டா ஏம் கிடைக்கல ஏய் யாரா நீ அடி நான் ஒருத்தனா ஐயோ ஓடுடா ஓடுடா ஏய் பூஸ்ட் போடுறா பூஸ்ட் தானா போட்டுருக்கு ஒருத்தன் தெரிஞ்சிருச்சு தரத்துவானுங்க பாருங்க வண்டி வேற இந்த நேரம் டேய் டயர் இல்லடா டயரை உடைச்சானுங்க அடிக்குறானுங்க இறங்கி சுடு இறங்கி கன் எடுக்க டைம் ஆகுது நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ